வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, KTM Duke 250 BS6 மாடலோட ரைடிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதோட டாப் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, சிட்டி ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்டு கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுடனே வரும். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 250 BS6 மாடல் தான் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ரைடிங் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட பொசிஷன் பார்த்திங்கன்னா, நல்லா வந்து ஒரு அப்ரேடான பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டச் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டு கீர் போட்டிங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆயிரும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்தா நல்லா வந்து அப்ரேடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கில் வந்து இப்போ என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வண்டியோட பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் சிட்டி ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து எந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் இதில் இருக்க ரைடிங் பொசிஷன் கம்ஃபர்டபுள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க பிக்கப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டியூக் 250 இருக்கட்டும், அப்புறம் 390 இருக்கட்டும், இதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா சடனாக அந்த ஒரு ரா பவர் வந்து இதில் கிடைக்காது. உங்களுக்கு ஒரு 4000 to 5000 RPMல தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்க சடன் அந்த ரா பவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து இது ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் புதுசாக வந்து KTM பைக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 250 வந்து ஒரு கரெக்டான பைக்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 200லேயும் சரி 390லேயும் சரி அந்த சடன் பிக்கப் வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு 1000 cc வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக்கில் வந்து கொஞ்சம் டேஞ்சர் இருக்குது. பட் ஆனால் 250 பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து கிடையாது. உங்களுக்கு ஒரு 4000லேருந்து 5000 RPM போகும்போது தான் அந்த KTMோட ரா பவர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த 200 390 பார்த்தீங்கன்னா கீர் அப் அண்ட் டவுன் வந்து பண்ணி பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். கீர் ஷிஃப்டிங் வந்து அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து சிட்டியில் வந்து. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இல்லை, ஒரு 3 கீர் அதுமாதிரி வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க ரைடிங் பொசிஷனை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்ரேடான பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லாங்லாம் போகிறோம் தான் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 32-35 வந்து தரன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மைலேஜ் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க ரைடிங் பொசிஷன் தான். ஸோ நல்ல வந்து ஒரு அப்ரேடான பொசிஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து டூரிங்லாம் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலாக இருக்கும். இதில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து ஓவராக இருக்கும். ஸோ அது நேக்கட் பைக்னால அது எதுவும் பண்ண முடியாது. விண்ட் பிளாஸ் மட்டும் தான் ஒரு நெகட்டிவாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் அப்புறம் சீட் கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலாக இருக்குது. பில்லியனுக்கு மட்டும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து சிங்கிளாக ரைட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக் வந்து ஒரு செம்ம டூரராக உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது வந்து நல்லாவே கொடுத்துருவான்னு சொல்லலாம். நமக்கு வந்து இதில் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் அப்ளை ஏபிஎஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லாவே பண்ணிக்கிறான்னு சொல்லலாம். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க KTM சைட்லேருந்து. ஸோ அதே நேரத்தில் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா க்ரூஸ் பண்ணுறீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரணங்கள்லாம் பண்ணணும்னா கான்ஃபிடன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இன்னும் அதே ஓல்டு ஸ்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் வண்டி வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக தருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பவர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சடனாக அந்த 4000 to 5000 RPM மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரா பவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு சடனாக பிரேக் அடித்தாலும் உங்களுக்கு அந்த பவர் வந்து நல்லாவே வந்து இதாகுது. ஸோ பிரேக்கிங்கும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். KTM டுவெல்லேருந்து பிரேக்கிங் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு பவர் கொடுத்துருவாங்களோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பிரேக்கிங்கும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க KTM சைட்லேருந்து. வண்டியோட ஸ்டெபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் 100 to 110 க்ரூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதே காரணம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்னே சொல்லலாம். மற்ற பைக்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் ஃபோர்க்காக இருந்தால் ஒரு 80 to 90 போகும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து வாபில் ஆரம்பிக்கும். ஸோ இதில் அப்சைட் டவுன் ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த வாப்லிங் வந்து ரொம்பவே கம்மியாகுது. ஸோ நீங்கள் 110 தாராளமாக க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு வந்து வாப்லிங் எதுவுமே இல்லை ஸ்டேரிங்கில் வந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பவர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டிங்களா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. அதே நேரத்தில்
நீங்கள் வந்து ஐவேக்கு வரீங்களா அதுக்கேற்ற அந்த ரா பவர் வந்து கிடைக்குது. ஸோ ஃபைனலாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கும் சரி ஐவேக்கும் சரி ஒரு பர்ஃபெக்டான மிஷின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேடிஎம்லேருந்து பெட்ரோல் இல்லையா? ஓ, நம்ம பைக்கில் வர பெட்ரோல் இல்லை போல் ஆஃப் ஆகுதுன்றான். சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி உங்களுக்கு வேறு லெவல் பைக்னு சொல்லலாம். இதில் இருக்க ஒரே ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஓவராக தெரியுது. ஸோ மற்றபடி லுக் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.